அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் தங்க கொடிமரம் சேதமடைந்திருக்கிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவம் இன்று மாலை 5:45 கொடியேற்றத்துடன் துவங்கவிருக்கும் நிலையில் கொடிமரத்தில் சேதம் ஏற்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் எழில் இணைந்திருக்கிறார். எழில், என்னவாயிற்று? கொடிமரத்தில் சேதம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது, எப்படி கண்டுபிடித்தார்கள்? இன்றைக்கு பிரம்மோற்சவம் வேறு ஆரம்பிக்கிறது, என்ன வரும்? கிழகோதி, திருப்பதி ஏழுமலையன் கோயிலில் இன்று பிரம்மோற்சவ விழா தொடங்க இருக்கிறது. இன்று தொடங்கி வரும் 12ஆம் தேதி சக்கரஸ்தானத்துடன் இந்த பிரம்மோற்சவ விழா நிறைவடைகிறது. இந்த நிலையில் தான் இன்று மாலை 5:45 அளவில் இந்த தங்க கொடி மரத்தில் கருட கொடி ஏற்றப்பட்டு இந்த பிரம்மோற்சவ விழா தொடங்க இருக்கிறது. இதுல அந்த வகையில் தான் தற்போது அந்த கொடிமரத்தில் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது அந்த கொடியேற்றத்திற்கு தேவையான கயிற்றை கோவில் அர்ச்சகர்கள் கொடிமரத்தின் உச்சியில் உள்ள வளையத்தில் பொருத்தும் முயற்சியில் ஈடுபட்ட போது அந்த வளையம் திடீரென்று உடைந்து விழுந்துள்ளது. இதனால் அந்த கொடிமரத்தில் கொடியேற்றத்திற்கு தேவையான அந்த கயிற்றை பொருத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனை அந்த உடைந்து விழுந்த அந்த வளையத்தை பொருத்தி கொடிமரத்தை சீரமைக்கும் பணியில் தற்போது தேவஸ்தான ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த இன்று மாலை 5:45 தொடங்க இருக்கக்கூடிய இந்த பிரம்மோற்சவ தற்போது இந்த கொடி மரத்தில் சேதம் ஏற்பட்டிருப்பது பக்தர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியது. என்ற போதிலும் இது உடனடியாக தேவஸ்தான ஊழியர்கள் தற்போது அதனை சீரமைத்து வருகிறார்கள். உடனடியாக அந்த பணிகள் முடிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி எழில்.